14. தொழுகையுடைய ருக்குன்கள், அதாவது தொழுகையுடைய தூண்கள் என்று சொல்லப்படக்கூடிய விடயங்கள் இது 14 இருக்கின்றன. இதிலே முதலாவது தொழக்கூடியவர் நிலையிலே இருந்துதான் தொழ வேண்டும், நின்ற நிலையிலே இருந்துதான் ஒருவர் தொழ வேண்டும். அப்படி தொழுவது கட்டாயமாக இருக்கிறது, குறிப்பாக ஃபர்லு தொழுகையிலே. ஃபர்லு தொழுகையிலே ஒருவர் நிலையாக இருக்க முடியுமாக இருக்கக்கூடிய ஒருவர் நிலையிலே நிற்காமல் உட்கார்ந்து கொண்டோ பறந்து கொண்டோ தொழுதால் அவருடைய தொழுகை கூடாது. அதே நேரத்திலே நஃபிலான தொழுகையை பொறுத்தவரையிலே அவருக்கு நிலையாக நிற்க வேண்டிய அவசியமில்லை, நிலை இல்லாமல் உட்கார்ந்து கொண்டோ அல்லது சாய்ந்து கொண்டோ தொழலாம். இரண்டாவது தக்பீரத்துல் இஹ்ராம். தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது அல்லாஹு அக்பர் என்று நாம் சொல்வதே தவிர கையை உயர்த்தி கெட்டுவது அல்ல தக்பீரத்துல் இஹ்ராம். அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு தான் தக்பீர் என்று சொல்லப்படுகிறது. வகிராஅத்துல் ஃபாத்திஹ லாபுத் மின் கிராஅத்துல் ஃபாத்திஹ ஃபில் ஃபரீதா வஃபில் நாஃபிலா வஃபி குல் ரக்அ வஃபி ஜஹ்ரியா வஃபி ஸர்ரியா. அதே ஒன்று. மூன்றாவது என்னவென்றால் ஃபாத்திஹாவை நாங்கள் ஓத வேண்டும், எல்லா தொழுகையிலும் ஃபாத்திஹா ஓத வேண்டும். ஃபர்லான தொழுகை, அதே போன்று ஃபரியான நஃபிலான தொழுகை, அதே போன்று ஒவ்வொரு ரக்அத்திலும் நாங்கள் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். எந்த நிலையிலே இருந்தாலும் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். ولا تسقط الفاتحه بحال من الاحوال الا اذا وجد الامام راكعا يكبر تكبيره الاحرام ويركع تحسب له ركعه بقول النبي عليه الصلاه والسلام. எனவே பொதுவாக ஃபாத்திஹா எல்லா தொழுகையிலும் எல்லா ரக்அத்துகளிலும் ஓதப்பட வேண்டும். ஆனால் ஒரே ஒரு இடத்திலே தவிர, அதாவது இமாம் ருக்குவிலே இருக்கின்ற பொழுது நாம் அங்கே போய் சேர்ந்தால் அந்த நேரத்திலே எங்களுக்கு ஃபாத்திஹா கடமை இல்லாமல் போய்விடும். இமாமை நாங்கள் அடைந்து இமாமோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் ஃபாத்திஹா ஓதுவது கடமை இல்லை. அது அல்லாத நேரங்களில் ஃபாத்திஹா ஓதுவது தொழுகையிலே ஒரு ருக்குனாக அமைந்திருக்கிறது. ருக்கு இன்னொரு ருக்குனாக இருக்கிறது. والرفع من الركوع அதேபோன்று ருக்குவிலே இருந்து எழும்புவது. السجود على الاعضاء السبعه ஏழு உறுப்புகளிலே சுஜூது செய்வது. الرفع من السجود அதேபோன்று சுஜூதிலே இருந்து எழும்புவது. இதெல்லாம் ருக்குன்கள். والجلسه بين السجدتين அதேபோன்று இரண்டு சஜிதாவுக்கு இடையிலே இரண்டு சுஜூதுகளுக்கு இடையிலே உட்காருவது. والترتيب يرتب بين الاركان அதேபோன்று இந்த அர்க்கான்களுக்கு மத்தியிலே ஓடராக ஒழுங்காக முறையாக நாம் செய்வது. والطمأنينة في جميع الأركان لابد أن يطمئن في جميع الأركان يعني لا ينقر الصلاة يصليها بسرعة. எவ்வாறு நாங்கள் ஓடராக ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய வேண்டுமோ அதே போன்று என்ன செய்ய வேண்டும், அந்த தொழுகையிலே எங்களுக்கு ஒரு துமனீனத் அமைதி இருக்க வேண்டும். அவசரமாக காகம் கொத்துவதை போன்று தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே அமைதியும் மிக முக்கியமான ஒன்று. والتشهد الأخير அதே போன்று இறுதி தஷஹுத் அத்தஹியாத் ஓதுவது. والجلوس له அதற்காக உட்காருவது. والصلاة على النبي صلى الله عليه وسلم الصلاة الإبراهيمية அதே போன்று ஸலாத்து இப்ராஹிமிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த அத்தஹியாத்தில் நாங்கள் ஸலவாத் சொல்வது. والتسليمتان والله أعلم இறுதியாக இரண்டு சலாம்கள், இவைகள் அனைத்துமே ருக்குன்களாக இருக்கின்றன.